ஆடுகின்ற கட்சி சேர்ந்த ஒருவர் வருகின்ற பொழுதுதான் அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நீங்க கொடுக்கின்ற கோரிக்கை மனுவை முறையாக அரசிடம் சமர்ப்பிப்பார், முதலமைச்சரிடம் தெரிவிப்பார், அதன் அடிப்படையிலே அதை நிறைவேற்ற முடியும். நீங்கள் வாக்களித்ததற்கு நன்மை கிடைக்கும். அதே வழியிலே எதிர்கட்சி கொடுத்தால் அந்த மனு எங்க போகணும் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா பிரயோஜனம் இல்லாத போயிடும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஓர் இடத்துல பேசுறாரு, தேர்வு அறிக்கை வெளியிட்டு இவர் எதிர்கட்சி இருக்காரு, நாங்க ஆளுகின்ற கட்சி இருக்கிறோம். இவர் தேர்தல் அறிக்கை விட்டு எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? ஆளுகின்ற கட்சி சேர்ந்தவர்கள் அறிக்கை வெளியிட்டுதான் அந்த அறிக்கையை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அந்த வாய்ப்பு ஆளுகின்ற கட்சிக்கு தான் இருக்குது. ஆனா எதிர்கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆகவே இன்னைக்கு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் அறிவிக்கப்படுகின்ற அந்த அறிவிப்பு ஒரு வெற்றி அறிவிப்பு, பொய்யான அறிவிப்பு, கவர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கா. இதை தள்ளுபடி செய்வேன், அதை தள்ளுபடி செய்வேன், இதை கொண்டாடுவேன், அதை கொண்டாடுவேன். இது சட்டமன்ற இடைத்தேர்தல், ஒரு பொது தேர்தல் அல்ல. பொது தேர்தல் வந்தா கூட சொல்லலாம், இன்றைக்கு வெற்றி பெற்று வந்த பிறகு நான் இதை இதை செய்வேன் என்று சொல்லலாம். ஆனா சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுநர் கட்சியாக அடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்ற அவர் இந்த தலைவர் அவர் அறிவிக்கப்படுகின்ற அந்த அறிவிப்பை எப்படி நடைமுறைப்படுத்தும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இது ஒரு முக்கியமான தேர்தல். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை தேவைகளை அவர் இடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது அவர் முன்வந்து உங்களுக்கு நம்ம செய்வார். இதை எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஆரம்பித்தவர் கந்தசாமி அவர்களுக்கு 2 லட்சம் திரை வாக்களித்து பெருவாரியான வாக்குச்சத்தில் வெற்றி பெற செய்யும். டி டி தினகரன் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் தான் டி டி தினகரன். அவர் இங்க வந்து பேசிட்டு போறார், மிகப்பெரிய தலைவர் மாதிரி 10 வருஷம் கட்சியிலே கிடையாது. அம்மா மறைவுக்கு பிறகுதான் கட்சியில வந்து இணைஞ்சு சொல்றாரு, இணைக்கப்படல, அது கூட இணையில சேர்த்துக்கல கட்சியில, அவரா சேர்த்து அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு தலைவர் மாதிரி அங்கே வந்து பேசிட்டு போறார். ராகுல் காந்தி பாரத பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது ஸ்டாலின், முக ஸ்டாலின் இப்ப அவர் பிரதமராக சொல்லிட்டு இன்னைக்கு கொள்ளைப்புறத்தின் வழியாக இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் மரியாதைக்கு சந்திரசேகர ராவ நேற்றைய தினம் சந்தித்து பேசுறார். ஏன்னா மூணாவது அமைக்கிறாங்களாம், மூணாவது அமைச்சு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்களா. நீ ஜெயிச்சதையா மூணாவது அமைக்க முடியும்? என்னவோ நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிற மாதிரி ஏற்கனவே மக்கள் ஓட்டு போட்டு பத்திரமா சீல் வச்சு இருக்குது. 23ஆம் தேதி ஓட்டு என்ன முடிச்ச பிறகு யார் மத்தியிலே ஆட்சி அமைப்பது என்று மக்கள் முடிவு செய்வாங்க. சாரி அல்ல, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலின் பிறகு உதயாநிதி முளைச்சிட்டார், உதயாநிதி முளைச்சிட்டார் வாரிசார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முறைப்படி இருக்கின்ற கட்சி, உழைக்கின்றவர்கள் விசுவாசமா இருக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு காலத்திற்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சிக்காக பாடுபட்ட இயக்கத்தை இன்றைக்கு அந்த இயக்கத்தை உடைக்க வேண்டும் என எண்ணுகின்ற டி டி தினகரனுக்கு இந்த தேர்தலிலே தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும், புகட்ட வேண்டும் என்று அன்போடு பெரியவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அந்த வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரகசிய கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திக்கின்ற அந்த காவலையும் சிறந்த காவலையும் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோவையில் இருக்கின்ற ஆர்எஸ் புற காவலையும் முதல் காவலையுமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. குற்றங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக சிசிடிவி கேமரா எல்லா இடத்திலையும் பொருத்துறோம்.
எல்லா விதிகளும் படிப்படியா பொறுத்து. கொடிசியா தொழில் பூங்காவின் கிளை கள்ளபாளையத்தில் சுமார் 200 ஏக்கரில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ராணுவத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த பகுதியிலே உருவாக்கின்றன. இந்த தொழிற்சாலை உருவாக்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரே அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசுக்கு துணை நிற்ப நம்முடைய வெற்றி வேட்பாளர் கந்தசாமி அவர்களுக்கு இரட்டலட்சணத்திலே வாக்களித்து அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து அரசுக்கு வலிமை சேர்க்க வாக்களிப்பீர். இரட்டலட்சணத்திற்கு வாக்களிப்பீர். இரட்டலட்சணத்திற்கு நன்றி, வணக்கம்.